நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் தொழில் வளர்ச்சியை காலில் போட்டு மிதித்து வர விரும்பிய தொழில் நிறுவனங்களையும் அண்டை மாநிலங்களுக்கு விரட்டிவிட்டு ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்துள்ளார் நான்காண்டு கால ஆட்சியில் ஊரெங்கும் ஊழல் என்ற முழக்கத்திற்கு சொந்தக்காரராக கரன்சி மழையில் நனைந்து ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக திகழ்ந்த எடப்பாடி பழனிசாமி வெளிப்படைத் தன்மையோடு நடைபெறும் திமுக ஆட்சி மீது ஊழல் புகார் கூறுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியை இன்று தமிழ்நாடே கேட்கிறது என்று தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு முதலீடு பெறப் போகிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு முதல் நாள் ஒரு பேரணியை நடத்தி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என ஒரு அரைவேக்காட்டு புகார் கொடுக்கும் பழனிசாமி பொள்ளாச்சியில் இளம் பெண்கள் கதறியபோது கண்ணை மூடிக்கொண்டிருந்தவர் என்றும் அமைதியாக அறவழியில் போராடிய ஸ்டெர்லைட் போராட்டக் குழுவினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி பதிமூன்று பேரை காக்கை குருவிகள் போல் தள்ளிவிட்டு நான் டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று பொய் சொன்னவர் எனவும் சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளார் தனது துறையின் கீழ் பணியாற்றும் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீதான பாலியல் புகார்களையே வேடிக்கை பார்த்தவர் இந்த பழனிசாமி என்பதுதான் வரலாறு எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தனது உட்கட்சி பிரச்சனையை திசை திருப்ப தனது அமைச்சரவை சகாக்கள் இருவர் மீது சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யப்பட்டு விட்டதை மக்கள் மனங்களிலிருந்து மறைக்க பேரணி புகார் அறிக்கை எனவிட்டு நீலிக் கண்ணீர் வடிக்கிறார் பழனிசாமி என்றும் முதலீடு என்றால் தனக்கு கிடைக்கும் ஊழல் பணம் மட்டுமே என அகராதியில் புதிய அர்த்தம் கண்டுபிடித்த பழனிசாமி தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான முதலீடுகளை பெறப்போகும் முதலமைச்சர் மீது அவதூறு பேசுகிறார் பழனிசாமி எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பதிமூன்று நாட்கள் பயணமாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி செல்வதற்கு முன் அவரது மகன் மிதுன் அங்கு போனது பழனிசாமியின் ஊழல் பணத்தை முதலீடு செய்வதற்கு தானோ என்ற கேள்வி இப்போது எழுகிறது என்றும் அதிமுகவின் அமைச்சரவையையே ஒவ்வொருவராக வெளிநாடுகளுக்கு அனுப்பி உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கிறேன் என்று கப்பட்ட நாடகம் நடத்தி சுற்றுலா சென்றது ஊழல் பணத்தை வெளிநாடுகளில் முதலீடு தானா என்று தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து தொழில் தொடங்க முதலீடு பெறுவதை ஒரு முழு முயற்சியாகவும் புதிய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவதை தினசரி பணியாகவும் முதலமைச்சர் செய்து வருகிறார் இப்போது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடச் செல்லும் முன்பு துபாய் போனபோது எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு முதலீடுகள் பெறப்பட்டுள்ளன என்பதை பட்டியலிட்டுள்ளார் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒன்பது நாள் பயணமாக புறப்படும் முன் பத்திரிகை குறிப்பு வாயிலாகவும் விமான நிலையத்தில் பேட்டி வாயிலாகவும் இதுவரை தொழில் துறையில் பெற்ற முதலீடுகள் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை வெளிப்படையாக அறிவித்துவிட்டு சென்றுள்ளார் என்று தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் பொறுப்பை தக்க வைக்க பணம் ஓபிஎஸ் தகராறில் பொதுக்குழுவை கூட்ட பணம் அதில் மெஜாரிட்டி உறுப்பினர்களை பெற பணம் வேண்டிய தீர்மானத்தை நிறைவேற்ற பணம் எல்லாவற்றையும் விட பொதுச்செயலாளர் பதவியை பெற பெட்டி பெட்டியாக பணம் என கட்சி அரசியலையும் அசிங்கமாக அவர் ஆட்சியில் விட்ட கான்ட்ராக்ட் ஊழல் அரசியல் போல் நடத்தி பதவியை பெற்று பவனி வந்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுகவை முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் திமுக ஆட்சியை திராவிட மாடல் முதலமைச்சரை பற்றி குறை கூற எந்த தகுதியும் இல்லை தார்மீக உரிமையும் இல்லை எனவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார்